மு பெரியசாமி ஐயா அவர்களை தனது அனுபவ உரையை வழங்க அன்போடு அழைக்கிறோம். என்னுடைய பெயர் மு பெரியசாமி. நான் 2003 ஆண்டு இராணுவத்தில் சேர்ந்தேன். என்னுடைய அப்பா அம்மா நார்மலான குடும்பம்தான், விவசாயமான வேலைகள் செய்து வந்தார்கள். என்னுடைய அனுபவம், 17 வருடம் 1 மாதம் இராணுவ பணி, அதில் ஆற்றில் 11 வருடம், மீதி 6 வருடம் இராணுவ வேலையை பற்றியில் பணிபுரிந்தேன். அதன் பிறகு 2020 வந்துட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆனேன். அந்த ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு வந்துட்டு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வழிகளை நான் பின்பற்றி ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன். அந்த முடிவுகள் பின்பற்றி தற்போது இராணுவத்தில் 3 பேரும், காவல்துறையில் 96 பேரும் கிரவுண்டில் செலக்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்துள்ளேன். இது என்னுடைய முயற்சியில் மட்டும் இல்லை, என்னுடைய அப்பா அம்மா முயற்சி, என்னுடைய மனைவி ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததால் நான் சிறப்பாக செஞ்சேன். நான் இப்போ அதில் ஹோம் கார்டில் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டாங்க. அதில் வந்துட்டு 8 ஆண்களும் 1 பெண்ணும் வந்துட்டு செலக்ட் ஆகி இப்போ வந்துட்டு போஸ்டிங் ஆர்டர் வாங்கிட்டாங்க. அடுத்தது வந்துட்டு ஃபயர்மேன் இருக்குது, அதில் வந்துட்டு 21 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அதுக்கடுத்தது ஃபயர் ஆஃபீஸர், 6 பேர் செலக்ட் இருக்காங்க. அந்த 6 பேரில் நானும் ஒருத்தர் இருக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்ஐ செலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு வந்துட்டு தயார்படுத்திகிட்ருக்கிறேன். ஏழை மாணவர்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறேன். அதில் என்ன சிறப்பான விஷயங்கள் என்னென்னா, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறேன். அவர்களுக்கு ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்டு, மற்றபடி ஷூ எல்லாருமே வந்துட்டு நான் வந்துட்டு நன்கொடையாக அவங்களுக்கு கொடுக்குறேன். நான் சிறப்பாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கோசரம் நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து அவங்களுக்கு சிறப்பாக அந்த உதவிகள் செஞ்சிட்ருக்குறோம். அதில் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, சில பேர் சில குடும்பத்தில் வந்துட்டு அப்பா கிடையாது, சில பேர் வீட்டில் வந்துட்டு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. அவங்களுக்கு 2 பேரும் இது மாதிரி துவைக்கிற குடும்பத்துக்கு என்னால் முடிந்த அளவுக்கு எல்லா உதவிகளும் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் இராணுவத்தில் மட்டும் வந்துட்டு சிறப்பாக செய்யணும்னு இல்லை, வெளியில் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்னோடய டியூட்டியாக நினச்சிட்டு இருக்கிறேன். நான் அதை சிறப்பாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற என்னுடைய குடும்பங்கள், என்னோடய குடும்பங்கள்னா வந்துட்டு என்னுடைய நலச்சங்கம், அது மாதிரி இது மாதிரி ஐயாவோட வழிகள் வந்துட்டு எனக்கு சிறப்பாக இருந்தது. அதில் என்னை மதிப்பு கொடுத்து சிறப்பாக வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு சிறப்பாக செய்து கொடுத்த அனைத்து உலகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் ஜெய்ஹிந்த். இராணுவத்தில் சேர்ந்து 1 வருடம் பயிற்சி முடித்து சிப்பாயாக இந்திய தரைப்படைக்கு பணியில் அமர்த்தப்பட்டவர். பிறகு பாகிஸ்தான் எல்லை பகுதியில் தொலைபேசி ஆபரேட்டராக செயல்பட்டவர். சிறு வயதிலிருந்தே இராணுவத்தில் சேர்வதற்கான ஆர்வம் இருந்ததால் யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் தானே இராணுவத்திற்கு தயாராகி விடாமுயற்சி செய்து பணியாற்றியவர். தனது கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு இராணுவத்தை பற்றி வகுப்பெடுத்து இராணுவத்தில் சேர்வதற்கு ஆர்வம் கொடுத்து அனைத்து உதவிகளையும் செய்து வருபவர். டன்வார், பாகிஸ்தான் எல்லை, ஜம்மு காஷ்மீர், சீனா உள்ளிட்ட பல இடங்களில் பல்வேறு பணிகளில் செயலாற்றியவர். 17 வருடம் இராணுவ பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி பணி செய்து இன்று ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவியாக சமூக சேவை செய்து வருபவர். அது மட்டுமல்ல, 3 ஃபோர்ஸ், பாண்டிச்சேரி போலீஸ், ஹோம் கார்ட், சப் இன்ஸ்பெக்டர், ஃபயர்மேன், இந்த மாதிரியான பயிற்சிக்கெல்லாம் இலவசமாக இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்துட்டு வராங்க. இவரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் பலரும் இன்று பல துறைகளில் பணிபுரிந்து வருவதே இவருடைய இந்த இராணுவத்துக்கு பெரும் சிறப்பு. இந்திய தரைப்படை மற்றும் விமானப்படையில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள பெரியசாமி ஐயா அவர்களை தனது குடும்பத்தினருடன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.